ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான க்வெஸ்சன் பற்றி பேசலான் இருக்கேன். பயாலஜி கெமிஸ்ட்ரி, ஓகே, பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு போதுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன். ஓகே, எந்த கேட்டகரியாக வேணாலும் இருக்கலாம் நீங்கள். ஓகே, ஒரு பிசி, ஒரு எம்பிசி, ஒரு எஸ்சி கேண்டிடேட், ஒரு எஸ்டி, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற 7.5% கோட்டாவில் வர எந்த ஸ்டூடெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ஓகே நம்ம ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப டஃப் ஆகிடுச்சு, நம்ம எதுக்கு ஃபிசிக்ஸ் நம்ம படிக்கணும், வி பெஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஆப்வியஸ்லி பயாலஜி எல்லாத்துக்குமே வரும், எல்லாத்துக்குமே பிடிக்கும் அண்ட் ஈஸி அப்படின்னு கூட நம்ம நினைக்கிறோம். அண்ட் தியரி பேஸ்டாக இருக்கிறதுனால நம்ம அதை படிச்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தென் அடுத்து வேறு வழி இல்லை, பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சு தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் மூணு சப்ஜெக்டில் நம்ம ரெண்டு சப்ஜெக்ட்டு நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபிசிக்ஸை பேசாமல் விட்டுடலாம், ஃபிசிக்ஸ் பார்த்துக்கலாம் அண்ட் மோர் ஓவர் ஃபிசிக்ஸில் வந்து முக்கியமான டாபிக் மட்டும் படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் தானே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ நான் வந்து பயாலஜி கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சுட்டு நான் வந்து ஒரு 540 நான் வந்து மேக்ஸிமம் என்னால் ஸ்கோர் பண்ணிடுவேன், 540 500 ஸ்கோர் பண்ணிடுவேன், 510 ஸ்கோர் பண்ணிடுவேன். ஸோ அட்மோஸ்ட் என்னுடைய கட் ஆஃப்க்கு பக்கத்தில் நான் இருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கு வந்து இந்த வருஷம் 539 முடிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, நான் 540 மெயினாக நான் டார்கெட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸில் வந்து சில டாபிக்ஸ் மட்டும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாத்துக்குமே இருக்கும். அதுவும் இப்போ இந்த 7.5% கோட்டாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இப்போ கட் ஆஃப் வந்து 200 தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 189-190 வந்து பிடிஎஸ் சீட் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து நான் வந்து 360 பயாலஜி மட்டும் நான் நல்லா படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு கொஞ்சம் தென் அப்போ எக்ஸாம் எழுதிடுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். சி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து முதல்ல யோசிப்போம். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தானே எல்லோரும் யோசிப்பாங்க. இப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே தானே எல்லோரும் பெரும்பான்மையாக தானே யோசிப்பாங்க. ஒரு 100 பேத்தில் ஓகே, ஒரு 100 பேத்தில் ஒரு 75 பேர் 80 பேர் இப்படி தான் யோசிப்பீங்க, இப்படி தான் யோசிப்போம். அப்போ பார்த்தா காம்படிஷன் அப்படியே தானே இருக்குது. இப்போ 80 பேருமே பயாலஜி கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க. இப்போ ஒரு போட்டி போகிற 100 பேத்தில் 80 பேர் எனக்கேட்டால் பெரும்பான்மை எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறீங்க. ஓகே, அப்படி நினைக்கும் பொழுது அந்த போட்டியோட லெவல் கொஞ்சம் கூட குறையிலையே. அகெயின் எல்லோரும் 200 மார்க் எடுத்திருப்பீங்க, 200, 210, 201. ஸோ அதே ரேஞ்சில் தானே எடுத்திருப்பீங்க. நான் வந்து இப்போ 7.5% மட்டும் பேசலை, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி எல்லோரும் இப்படி தான் யோசிப்போம். பயாலஜி கெமிஸ்ட்ரி மட்டும் படிச்சுடுவோம், ஃபிசிக்ஸை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கும் பொழுது அந்த போட்டியோட லெவல் வந்து குறையவே இல்லையே. அப்போ அந்த போட்டி அப்படியே தானே இருக்குது. அப்போ லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களை காப்பாற்றாது. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்கள் போட்டியில் உங்களை முன்னெடுத்து வைக்காது. அப்போ நம்ம போட்டியில் லீட் எடுக்கணும். ஓகே, நம்ம வந்து அதே கூட்டத்துக்குள்ளே தான் இருப்போம், அந்த 80 பேர் 90 பேர் எடுத்த கூட்டத்துக்குள்ளே தான் இருப்போம், சரியா? ஸோ இப்போ கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யோசித்து தான் ஆகணும், எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த போட்டியிலேருந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, போட்டியில் லீட் எடுக்கணும் அப்படின்னா, யாருமே யோசிக்காததை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா எல்லோரையும் தான் யோசிப்போம், எல்லோரும் இதை தான் யோசிக்கிறோம். அப்போ யாருமே யோசிக்காததை நீங்கள் யோசித்தா மட்டும்தான் நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போக முடியும், ஒரு லீடு எடுக்க முடியும். அந்த லீடு உங்களுக்கு எது மூலயமா கிடைக்கும்? ஆப்வியஸ்லி எல்லோரும் பயாலஜி கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க, நீங்களும் அதே தான் படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் அந்த போட்டியில் லீடு எடுக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நீங்கள் எந்த கேட்டகரியாக வேணாலும் இருங்க, மூணு சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நான் இதை பார்க்கல. இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், பயாலஜி நமக்கு ரொம்ப ஈஸியாக வருது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது பொய் இல்லை. நீங்கள் யாருமே பயாலஜியை புரிஞ்சு படிக்கல. எப்படி சார் சொல்கிறீங்க, எனக்கு பயாலஜி தான் உயிர், எனக்கு பயாலஜி தான் ஈஸியாக வரும், பயாலஜி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இல்லை, நீங்கள் கெமிஸ்ட்ரி தெரியாமல் பயாலஜியை உங்களால் உணர முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. சி, படிக்கிறதுங்கிறது வேறு, மெமரைஸ் பண்ணுறதுங்கிறது வேறு, பட் புரிஞ்சிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதையும் தாண்டி ஒரு சப்ஜெக்டை ஃபீல் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது, உணர்றது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த ஃபீலிங்கும் நீங்கள் கெமிஸ்ட்ரி புரிஞ்சிக்காமல், கெமிஸ்ட்ரி படிக்காமல் பயாலஜி வராது.
நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், பயாலஜிங்கிறது ஒரு செப்பரேட் ஃபீல்டு, கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு செப்பரேட் ஃபீல்டு, ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு செப்பரேட் ஃபீல்டு, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். கிடையாது, எல்லா சப்ஜெக்டும் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிருக்கு. லைஃப் சயின்சஸ், இதில் பேசிக் சயின்ஸ் எது அப்படின்னா கெமிஸ்ட்ரி. அதுக்கும் முன்னாடி எது சார் ரொம்ப அடிப்படையான சயின்ஸ் எது அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்துடுச்சு, ஃபிசிக்ஸ் இல்லாமல் நீங்கள் கெமிஸ்ட்ரி இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லாமல் பயாலஜி கிடையாது. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் செல்லுக்குள்ளே பாருங்கள், நீங்கள் பயாலஜி அப்படின்னா என்னது, ஸ்டடி ஆஃப் லைஃப், லைஃப்பை பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. பயோனா லைஃப், லாஜினா ஸ்டடி, ஸ்டடி ஆஃப் லைஃப். இப்போ லைஃப்னா என்ன, எது லிவிங் ஆர்கனிசம், யாருக்கு லிவிங் லைஃப் இருக்கும், செல் ஆர்கனைசேஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் லைஃப் இருக்கும். செல் எப்படி உருவாச்சு அப்படி நீங்கள் எவல்யூஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, மாலிக்குல்ஸ் எல்லாம் சேர்ந்து, மாலிக்குல்ஸ், ஓகே, மாலிக்குல்ஸ் அப்படின்னாலே யார் வந்துட்டா, கெமிஸ்ட்ரி வந்துடுச்சா. ஒரு செல்லுக்குள்ளே நிறைய மாலிக்குல்ஸ் இருக்குது, முக்கியமாக த மாலிக்குல்ஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப், தே ஆர் கால்ட் ஆஸ் பயோ மாலிக்குல்ஸ், ஓகே. பயோ மாலிக்குல்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், இதெல்லாம் பயோ மாலிக்குல்ஸ். ஏன் மாலிக்குல்ஸ் நிறைய இருக்கே, பட் இவங்களை மட்டும் ஏன் பயோ மாலிக்குல்ஸ்னு சொல்கிறோம், பிகாஸ் தீஸ் மாலிக்குல்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம், செல் உருவாகிறதுக்கு காரணமே இவங்க தான், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் செல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நம்ம செல்லில் மெம்பரேன் எடுத்துக்கோங்க, அதில் என்ன இருக்குது, லிப்பிட், பாஸ்போ லிப்பிட், லிப்பிட் இஸ் எ மாலிக்குல், பயோ மாலிக்குல். ப்ரோட்டீன் இருக்குது, இட்ஸ் எ பயோ மாலிக்குல். எந்த ஆர்கனல் வேணாலும் நீங்கள் எடுங்க செல்லுக்குள்ள, ரைபோசோம், ஆர்என்ஏ ப்ளஸ் ப்ரோட்டீன், ஓகேங்களா. இந்த மாலிக்குல்ஸ் இல்லாமல் ஆர்கனல்ஸ் கிடையாது, ஆர்கனல்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் செல், செல் இருந்தால் தான் லிவிங். அதுவும் இவங்க எல்லாம் ஆர்கானிக் மாலிக்குல், கார்பன் இருக்கிற மாலிக்குல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தாங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் பயாலஜிக்கு வழிவகுக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆர்கானிக் மாலிக்குல்ஸ், பயோ மாலிக்குல்ஸ், அதுதான் பயாலஜிக்கு வழிவகுக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி புரிஞ்சிக்காமல் உங்களால் பயாலஜியை உணர முடியாது. அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயாலஜி ரொம்ப ரொம்ப ஈஸி. சி, செல்லுக்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதுதான் மெட்டபாலிசம். ஸோ அதுதான் பயாலஜி. சி, பயாலஜியை மாலிகுலர் லெவலில் படிக்கணும். மாலிகுல்ஸ்னாலே கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியோட கான்செப்ட் தெரியாமல் பயாலஜி உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. இந்த ஆட்டம்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, இந்த மாலிகுல்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, ஃபிசிக்கல் வேர்ல்டில் தானே. ஸோ வித்தவுட் நோயிங் ஃபிசிக்ஸ், தமிழில் வந்து அதுக்கு பேர் இயற்பியல், இயற்கை, இயற்கையை பற்றி படிக்கிறது தானே ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்துருச்சு. ஸோ ஃபிசிக்ஸ் தான் பேசிக் சயின்ஸ், ஒரு பேசிக் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வித்தவுட் ஃபீலிங் தி ஃபிசிக்ஸ், வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஃபிசிக்ஸ், உங்களுக்கு கெமிஸ்ட்ரி வராது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை நீங்கள் படிக்காமல், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு பயாலஜி கண்டிப்பாக புரியாது. நீங்கள் படிக்கலாம், நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம், நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம், நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த மூணு சப்ஜெக்டும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல், பேசிக் சயின்ஸு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான், ஓகே. அண்ட் இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கார், யார் அப்படின்னா மேக்ஸ். நமக்கு ஏன் ஃபிசிக்ஸ் வர மாட்டேங்குது, ஃபிசிக்ஸ் படிச்சிடுறோம், தியரி படிச்சிடுறோம், பட் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, நியூமெரிக்கல்ஸ், ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இல்லாமல் ஃபிசிக்ஸ் வராது. நமக்கு நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சோடனே ஒரு முடிவு பண்ணிட்டோம், ஓகே நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்க, நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் வித்தவுட் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் ஃபிசிக்ஸ் எப்படிங்க வரும்? ஸோ மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் நான் நீட்டுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன், நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை தான் ஆக போகிறேன், ஸோ நீட்டுக்கு வந்து எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான் வேணும், மேக்ஸ் வேணாம் அப்படின்னு நிறைய பேர் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைங்க, அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு பெரிய ரீசன் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இல்லாததுனால தான். மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ் வராது, ஃபிசிக்ஸ் வராது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சு மார்க்குக்காக படிக்காமல், மனப்பாடம் பண்ணுங்கிறதுக்காக படிக்காமல், பரீட்சை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக படிக்காமல்,
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஓகே, ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பாடங்களை புரிஞ்சு படிங்க. ஏன் இப்படி இருக்குது, ஏன் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு வச்சுருக்காங்கன்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் ஆர் இன்டர்ரிலேட்டட். அதை முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. அதுக்கப்புறம் அதில் நிறையா மாற்றிட்டாங்க, பியூர் சயின்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, மேக்ஸை தூக்கிட்டாங்க. ஏன்னா டாக்டருக்கு வந்து மேக்ஸ் நல்ல சி எல்லாமே வந்து இப்போ நம்ம 1வதுல படித்த படத்தை நம்ம இப்போ இங்கே வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே 12வதுல படித்த படத்தை நீங்கள் வந்து மெடிக்கல் டாக்டர் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் அதுக்காக 1வது படிக்காமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்டில் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்கிற சில கான்செப்டு அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். பின்னாடி வேணும் வேணாம் தேவை தேவையில்லை, பட் இருந்தாலும் நம்ம 1st ஸ்டாண்டர்ட் போகிறோம்ல, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் இது, ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். பட் இதை வந்து நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், தப்பாக புரிஞ்சுக்கிறோம். சில பேர் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க, மேக்ஸை விட்டுடுறாங்க. மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் எப்படி சார் வரும்? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ஏன் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படின்னா மேக்ஸ் நாலேஜ் கிடையாது. நம்ம சின்ன வயசுலேயே நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, மேக்ஸ் உனக்கு வராது, கணக்கு அப்படின்னாலே நம்மளே அறியாமல் மேக்ஸ் மேலே நமக்கு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணிட்டாங்க. மேக்ஸ் கஷ்டம், உனக்கு மேக்ஸ் வராதுன்றவாங்க, ஓ நமக்கு வராது போல இருக்குது. ஸோ நம்மளை அப்படி சொல்லி சொல்லியே வளர்த்துட்டாங்க. ஸோ அதனால நமக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது. மேக்ஸ் வரலன்னா ஃபிசிக்ஸ் வராது, ஃபிசிக்ஸ் வரலன்னா ரொம்ப சிரமம், ஃபிசிக்ஸ் வரலன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். நீங்கள் 540 எடுக்கணும், ஹவ் இட் இஸ் பாசிபிள் ஃபிசிக்ஸ் இல்லாமல்? அது எல்லா கேட்டகரியிலையும் எல்லாருமே இப்படி தானே யோசிக்கிறோம், எல்லோரும் இப்படி தான் யோசிக்கிறோம். பயாலஜி கெமிஸ்ட்ரி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஃபிசிக்ஸ் லைட்டாக வேணும்னா பார்த்துக்கலாம். அப்போ அந்த காம்படிஷன் அப்படியே தான் இருக்கும். அந்த காம்படிஷனில் நீங்கள் லீட் எடுக்க முடியாது வித்தவுட் டச்சிங் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக மேக்ஸோட நாலேஜ் கண்டிப்பாக தேவை. நம்ம பிரிச்சுட்டோம்ல, நம்ம வந்தோடனே நீ ஐஐடி, நான் ஐஐடி ஜேஇக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நான் நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், பிரிக்கலாம். சி உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கலாம், பட் சப்ஜெக்டை நீங்கள் ஏன் பிரிக்கிறீங்க? இதையும் பாகுபாடு பார்க்குறீங்க, மேக்ஸ் வேணாம், ஓகே இன்ஜினியரிங்காக இருந்தால் பயாலஜி வேணாம், ஓகே. ஸோ பட் பண்ணக்கூடாது, ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். எல்லாமே அறிவு, ஒவ்வொரு சப்ஜெக்டும் நமக்கு ஒரு அறிவு கொடுக்குது, ஒரு நாலேஜை கொடுக்குது. அந்த நாலேஜ் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது. நீங்கள் நான் தான் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி இல்லாமல் நீங்கள் பயாலஜி நிறைய விஷயங்கள், கெமிஸ்ட்ரி நல்லா புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயாலஜி இன்னும் நல்லா புரியும். பட் ஃபிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் பேசிக் யார்? ஃபிசிக்ஸ் தான். அண்ட் ஃபிசிக்ஸுக்கே முன்னாடி குவீன் ஆஃப் சயின்ஸுங்க யாரை சொல்கிறாங்க? மேக்ஸ். ஸோ மேக்ஸ் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. எப்போதுமே வந்து ரூட் காஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஓகே. எப்போதுமே ஒரு 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 பிளான்ட்டில் வந்து ஒரு செடியில் வந்து ஸ்டெம் தெரியும், ஓகே, லீஃப் தெரியும், ஆனால் ரூட் தெரியாது. ஸோ அந்த மாதிரி இந்த நம்மளுடைய ஸ்ட்ரகிளுக்கு ஒரு நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறோம் பார்த்திங்களா, எஜுகேஷனில் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம், ரொம்ப ஒரு விஷயம் எஃபோர்ட் போடுறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், நம்மளால் முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு பிரச்சனை இருக்குது, ரூட் காஸ், ஓகே. அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.